ராஜமேனன் சார் அந்த பாட்டு பார்த்துட்டு அதில் இந்த கடவுளும் நானும் பாட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பிக் பண்ணார். ஸோ அப்படி தான் ஆரம்பித்தது. நான் என்னோட கடவுளாக நான் பார்க்கறது வந்து என்னோட நான் செய்கிற வேலை. அடக்கி வைக்கும் உணர்ச்சிகள் யாவும் உன்னை புதைக்கும் புதைகுடியே, கோபம் என்பதும் உணர்ச்சி அன்றி குற்றமல்ல என சினங்கொள். தஞ்சாவூர் மண் எடுத்த பாட்டு, எந்த ஊர்லேருந்து எந்த பாகத்துக்கு மண் எடுத்தேன்னு சொல்லிட்டு அதில் போகும். அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதிலெல்லாம் வந்து நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன், பென்சிலை சீவிடும் பென்சிலையேன்ற அந்த லைன்ஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு கிரேசி மோகன் சார் தான் அந்த லைனை கேட்டுட்டு நான் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாரு. எனக்கு வைக்கம் விஜயலட்சுமி அவங்களோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு லைக் ஒரு ரெகுலரான ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்காது. ரஹ்மான் சார் வந்து அப்பார்ட் ஃப்ரம் அவங்க ஒர்க் பண்ணது இது எல்லாத்தையும் விட அவர்கிட்ட இருந்து அவர் ஒர்க் பண்ணும்போது அவர் சொல்கிற அந்த விஷயங்கள், தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் அது வேறொரு கை தொடலாமா அப்படின்ற வரிகள்னா, நெஞ்சிலோர் ஆலயங்கள கேட்ட வரிகள்னா இன்றைக்கும் அது இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கு. வணக்கம், நான் உங்க விஜே ஸ்வாதி கிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம கூட மதன் கார்கே சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ஸ்வாதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இந்த கோவிட்லாம் முடிஞ்ச எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த 2020 ரோலர் கோஸ்டர் ரைடு? 2020 எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி தான் ரோலர் கோஸ்டர் ரைட் இருந்தது. ஓகே. வந்து அப்படியே ஒரு நிதானத்துக்கு வந்து அந்த ட்ரெயின் நின்னுச்சு. சூப்பர். ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. இந்த ஆண்டு கொஞ்சம் ரொம்ப அமைதியான ஆண்டா இருந்துச்சு. நிறைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. முதல்ல ஹெல்த்துக்கு, மைண்டுக்கு அலைச்சல் இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லை, வீட்டில் உட்காந்துட்டு வேலை பார்க்கறது, மகன் கூட விளையாடுறது, அவனுக்கு கூட சேர்ந்து படிக்கிறது. ஸோ நிறைய விதங்களில் அமைதியாக உட்காந்து பிடிச்ச வேலையை பிடிச்ச நேரத்துக்கு பண்ணுறதுன்ற மாதிரி. 2020 பாசிட்டிவ்ஸ் ஒரே பர்சன் நீங்கள் மட்டும்தான் நினைக்கிறேன். இல்லைங்க, எல்லா அதில் நிறைய சிரமங்கள் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு, எங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்கு. ஆனால் அதில் அதை விட நான் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு எந்த ஒரு டிசாஸ்டர் வந்துச்சுனாலும் நடந்துச்சுனாலும் அது நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகிற விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமான இது. எனக்கு ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்மளோட ஹெல்த் எவ்வளோ முக்கியம், எதுக்கு தேவையில்லாத அலைச்சலெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி மினிமலாக லைஃபை வாழ்கிறது, தேவையான மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறதுன்றது எல்லாமே இது சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு. சூப்பர். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் கடவுளும் நானும். ரொம்ப அருமையாக இருந்தது பாடல், லிரிக்ஸாக இருக்கட்டும், விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அந்த ஆல்பம் பற்றி ஒரு சில வார்த்தை. அந்த ஆல்பம் வந்து ஒரு தமிழ் இசையில் பாடல்கள் பண்ணணும்னு கொஞ்சம் நாளாகவே வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. பாம்பே ஜெயஸ்ரீ மேம் வந்து என்ன வந்து ஒரு சூரியன் பற்றி பாட்டு இல்லை, இருக்கிற பாட்டுலாம் 1940s இல்லை 1700s அப்போல்லாம் வந்த பாட்டு தான் இப்போ நாங்கள் தமிழ் இசையாக பாடிட்டுருக்கோம், இப்போ வந்து புது கான்செப்ட்ஸோட இல்லை இல்லாத கான்செப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வர முடியுமான்னு சொல்லி கேட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பாட்டு எழுதினேன், உலகினை அழகாக்கும் கதிரவணின்னு சொல்லிட்டு ஒரு சூரியனை பற்றி ஒரு பாட்டு, நன்றி சொல்கிற மாதிரி. அந்த பாட்டு முடிச்சு பண்ணும்போதே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ்லாம் வந்துச்சு, இதெல்லாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதெல்லாம் எழுத ஆரம்பித்தேன். தினம் ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் செட் பண்ணிவிட்டு அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே ஒரு கான்செப்ட் எழுதிட்டு அதை எல்லாம் நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் அனுப்பினேன். ராஜீவ் மேனன் சார்க்கு, அனில் ஸ்ரீனிவாசன், பாம்பே ஜெயஸ்ரீ மேம் ஆளுக்கு ஒரு ஒரு சாங் எடுத்து கம்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ராஜீவ் மேனன் சார் அந்த பாட்டு பார்த்துட்டு அதில் இந்த கடவுளும் நானும் பாட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பிக் பண்ணார். ஸோ அப்படி தான் ஆரம்பித்தது. சூப்பர். ஸோ இந்த பாடல் அவரே பாடவும் செஞ்சுருக்காரு. ஸோ எப்படி வந்து உங்களுக்கு மக்களோட ஆடியன்ஸ் ஏறம் ஆன்சர் கேட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. ஸோ வேறு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்லாம் கேட்டாங்க? நிறைய பேருங்க, நிறைய பேர். ஃபஸ்ட்டு முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னோடய அம்மா. என் அம்மா பாட்டு கேட்டுட்டு அவங்க, ஏன்னா என் அம்மாவும் அப்பாவும் டோட்டலி ஆப்போசிட் ஃபிலாசபிஸ். அம்மாவுக்கு வந்து ஃபுல்லாக பக்தியோட ரொம்ப ஆழத்தில் இருக்காங்க, என் அப்பா டோட்டலி அதுலேருந்து அப்படியே கான்ட்ராஸ்டில் இருக்காங்க. அம்மாவுக்கு ரெண்டு பேருக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது. அம்மா வந்து இந்த பாட்டு கேட்டுட்டு ஒரு சித்தர் பாட்டு கேட்குற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ஆழமாக எழுதியிருக்க வரிகள்லாம் சொல்லிட்டு ரொம்ப பாராட்டினாங்க. அப்பா இந்த பாட்டு கேட்டு நீ இது வரைக்கும் எழுதின பாடல்கள்லேயே பெஸ்ட்டு சாங் இதுதான் லைன்ஸ்னு சொல்லிட்டு அப்பா பாராட்டினாங்க. மீனிங் ரொம்ப ஆழமாக இருந்தது அதில், ஆக்சுவலி அதான் உண்மை. ஸோ அதில் உண்மை இருந்துச்சு. நான் அவ்வளோ தான் நான் பார்த்தேன். எனக்கு ஒரு மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு ரொம்ப இதில் இருக்கிற ஒரு உண்மையை நம்ம அப்படியே கொண்டு வந்து அலங்காரம் இல்லாமல் வைக்கணும். வழக்கமாக சினிமா பாடல்கள் பண்ணும்போது நிறைய ஒரு அலங்காரத்துக்கு நிறைய நம்ம இது பண்ணுவோம், ரொம்ப இவ்வளோ இதுவாக ரைம் பண்ணணும், இவ்வளோ நல்லா நமக்கு வந்து இது வரணும் அப்படின்னா சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுவோம். இது வந்து ஏன்னா அதுக்காக தான் நான் நிறைய டைம் கொடுக்க வேணாம் இந்த பாட்டுக்கெல்லாம். ஒரு 15 நிமிஷம் நமக்கு அந்த தாட்டை யோசிச்சுட்டு மனசுலேருந்து என்ன வருதோ நம்ம அப்படியே எழுதலாம் அப்படின்னு சொல்லி எழுதுனது தான். அது அழகாக ஒரு இசை வடிவம் கொடுத்தாரு, ரொம்ப அழகான ஒரு இசை வடிவம் ராஜு கொடுத்தாரு. அவரோட குரல் அதை பாடினாரு, அவர் ரொம்ப அழகான விஷுவல்ஸ் அதுக்கு கொண்டு வந்தாரு. ஒன்னும் ஒவ்வொன்றும் இன்னொன்றுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹோல்சமான ஒரு சாங். சூப்பர். ஸோ கடவுளும் நானும் அது உங்களோட ரிலேட் பண்ணிக்கணும்னா நீங்கள் எப்படி ரிலேட் பண்ணிப்பீங்க? நீங்கள் இப்போ அது உட்காந்து கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசியிருந்திருக்கீங்களா? மிரக்கல்ஸ் ஏதாவது நடந்திருக்கா? மிரக்கல்ஸில் நான் இல்லை. எனக்கு கடவுள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கடவுள் வெவ்வேறு. சில பேர் இயேசுவா, அல்லாவா, சிவனா, விஷ்ணுவா, எல்லாரும் புத்தரா எப்படி இப்படிலாம் பார்ப்பாங்க.
நிறைய பேர் இயற்கையாக பார்ப்பாங்க, அவங்க பண்ணுற வேலையாக பார்ப்பாங்க, அவங்களோட கனவாக பார்ப்பாங்க. நான் என்னோட கடவுளாக நான் பார்க்கறது வந்து என்னோட நான் செய்கிற வேலை, நான் செய்யணும்னு நினைக்கிற வேலை, என்னோட கனவுகள், எதிர்கால கனவுகள். என்னோட எதிர்கால கனவுகள் தான் என்னோட கடவுளாக நான் பார்க்குறேன், அதை நோக்கி தான் நான் போகிறேன். ஸோ அந்த அதை எப்படியாவது அது எனக்கு என்னென்ன சொல்லுது அப்படின்னும் போது அது அந்த கனவுகள் கூட நான் பேசுவேன். எனக்கு அந்த அந்த எனக்கு அந்த ரொம்ப அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது சொல்கிறத கேட்டுட்டு அதை நான் ட்ரைவ் பண்ணிவிட்டு முன்னாடி போவேன். ஸோ இது அங்கேருந்து தான் இந்த பாட்டு ஒரு கான்வர்சேஷன். இந்த பாட்டோட ஓவரால் ஐடியா எனக்கு வந்தது என்னென்னா, அந்த மாதிரி கடவுள் யாரானாலும் இருக்கலாம், அப்படிப்பட்ட கடவுள் கூட ஒருத்தர் பேசணும்னு நினைக்கும் போது, நான் பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது, நடுவில் யாராவது வந்துட்டு நீ இப்படி பேசக்கூடாது, நீ இப்படி தான் பேசணும், நீ இந்த மொழியில் பேசக்கூடாது, கடவுளுக்கு புரியாது, இந்த மொழியில் நீ பேசினா தான் கடவுளுக்கு புரியும், இல்லை நீ வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாளைக்கு இத்தனை மணிக்கு 7 மணிக்கு 5 மணிக்கு 6 மணிக்கு உட்காந்துட்டு நீ இதை நீ அவர்கிட்ட ப்ரே பண்ணால் தான் அவர் கேட்பார், இல்லைனா கேட்க மாட்டார், இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறது, ரூல்ஸ் போடுறது, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் இல்லாமல் என்னால் எப்போனாலும் பேச முடியும், என்னோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நான் கடவுளை நினச்சிக்கிட்டு நான் பேச முடியும், இவ்வளோ ஃபார்மாலிட்டிலாம் வேணாம் அப்படின்னு சொல்கிற ஒரு தாட் தான் இந்த. ஓகே, உங்களோட எதிர்கால கனவுகள், ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? நிறைய இருக்குங்க, மொழி தொடர்பான நிறைய கனவுகள் இருக்குது, மொழிக்கு நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய என்னோடய நிறுவனம் மூலமாக நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த லாக்டவுனில் ஆரம்பித்து ஒரு பயில்னு சொல்லிட்டு ஒரு பாடத்திட்டம் ஆரம்பித்தோம், ஒரு 24 நாடுகள்லேருந்து குழந்தைகள் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து படிச்சுட்ருக்காங்க, தமிழ் படிச்சுட்ருக்காங்க, ஒரு 5-6 கோர்ஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், ஒரு 5 ஸ்பெல் ஆஃப் கோர்சஸ் பண்ணிட்டோம், பண்ணிட்டு எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அவங்க பேசுகிறதெல்லாம் ரொம்ப அது அந்த மூமெண்ட்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ். ஒரு அம்மா வந்து அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களோட குழந்தை வந்து ஆங்கிலத்தில் மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பாங்க, இப்போ வந்து இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு தமிழில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, 10 வயசு ஆச்சு, இப்போ தான் தமிழில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பையன் வந்து அவனோட தாத்தாக்கு முதல் ஒரு கிராமத்தில் இருக்கிற இந்தியாவில் கிராமத்தில் இருக்கிற தாத்தாக்கு முதல் முறையாக ஃபோன் பண்ணி பேசி தமிழில் பேசினான். இவ்வளோ முன்னாடி இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியுன்றதுனால பேசாமல் இருந்தாங்க. இப்போ பேசும்போது எங்கள் அப்பா அழுதுட்டார், எனக்கும் கண்ணெலாம் தண்ணி வந்துருச்சு, இது ரொம்ப அழகான ஒரு மூமெண்ட் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இது மாதிரி அழகான மூமெண்ட்ஸை வேர்ல்ட் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணணும், மொழின்றது நமக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒரு கம்யூனிகேஷனுக்காகன்ற ஒரு அழகான ஒரு கருவி, அதை குழந்தைகள்கிட்ட பெரியவங்க கிட்ட யார் யாரெல்லாம் தமிழ் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு போகணும். ரொம்ப ஈஸியாக இது இதை விட ஈஸியாக தமிழ் படிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு சிலபஸ் ஒன்று பண்ணி வச்சுருக்கோம், அதை எல்லாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. ஸோ அதை எடுத்துக்கிட்டு போகணும், இது மாதிரி நிறைய கனவுகள் இருக்குங்க. ஓகே, ஹே சனாமிகா படத்தை பற்றி கதை திரைக்கதை வசனம் பண்ணியிருக்கீங்க, அந்த படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணி லிரிக்ஸ்டாக உங்களை நாங்கள் பார்த்துருக்கோம், ஸோ கதையாசிரியராக பார்க்க போகிறோம் கூடிய சீக்கிரமாக, அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஓகேங்க, அந்த படம் பிருந்தா மாஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு அவங்க டைரக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு குளோபல் ஒன் ஸ்டுடியோஸ் மிஸ்டர் ரமேஷ் தான் வந்து என்ன ஜியோக்கு கூட்டிகிட்டு போனார் போயிட்டு. இது ஆக்சுவலி என்னென்னா அந்த படம் வந்து ஒரு தழுவல் தான், ஒரிஜினல் கதை என்னோட கதை கிடையாது. ஒரிஜினல் கதை வந்து ஒரு அர்ஜென்டீனியன் மூவி, அதுக்கான ஒரிஜினல் ரைட்ஸ் வாங்கிட்டு அஃபிஷியலாக அதை பண்ணுறோம். ஆனால் அந்த கதையை அப்படியே எடுக்க முடியாதுன்றதுனால அந்த கதையை தழுவல் பண்ணி நான் எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் மாற்றி பாத்திரங்கள்லேருந்து நிகழ்வுகள்லேருந்து எல்லாத்தையும் மாற்றிட்டு நான் எழுதினேன். ஆனாலும் அது அதோட கோர் த்ரெட் மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சம் எல்லாமே அதில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த படம் வந்து கதை திரைக்கதையெல்லாம் எல்லாமே மாற்றி அமைச்சிட்டு பண்ணோம், வசனங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஒரு ரோம்காம், அது ரோம்காம். ஸோ அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மர்ஸ், எல்லாம் 3 நல்ல பெர்ஃபார்மர்ஸ், ரொம்ப அழகான மியூசிக், ஒரு எல்லாம் மறக்க முடியாத ஒரு நல்ல ஒரு ரோம்காமாக இருக்கும். சூப்பர். அண்ட் இப்போ ஒரு குட்டி ராபிட் ஃபயர், ஏன்னா உங்கள் இன்டர்வியூஸ் எல்லாமே இந்த மாதிரி ரொம்ப இதாக போகுது, ஃபீச்சர்லாமே போதும், நம்ம குட்டி ராபிட் ஃபயர் ஃபன்னாக பண்ணலாம். நான் சார்கிட்ட கேட்கும் போது அவர் ஒன்று சொன்னார், இப்போ மதன் கார்கே சாருக்கும் வைரமுத்து சாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கும் போது ஒரு பெருசாக ஒன்று சொன்னார், நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? வைரமுத்து சாருக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன, ஒரு கனெக்ட் இது இருக்குது, காமன் விஷயம் இருக்குன்னா அது என்னது? ஓகே, காமன் விஷயம் என்னென்னா ரெண்டு பேருக்கும் இருக்கிறது வந்து மொழி மேலே இருக்கிற ஒரு காதல், அது காதல். டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தது வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வளர்ந்த விதம், அவரை வந்து வளர்த்தது வந்து வறுமை, என்ன வந்து வளர்த்தது வந்து வெவ்வேறு அனுபவங்கள், ஒரு வெவ்வேறு நாடுகளோட கலாச்சாரங்களோட ஒரு கலவையாக நான் வளர்ந்தேன். ஸோ அது இதுதான் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமான ஒரு பெரிய டிஃபரன்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு கவிதை கவிதை எழுதுனது இல்லைங்க, நான் கவிதை மாதிரி சிலது ட்ரை பண்ணியிருக்கேன் முன்னாடி. முதல்ல எழுதின கவிதை வந்து கோவம் பற்றி ஒன்று எழுதினேன், சினம் கோழி மனமின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை ஒன்று எழுதினேன், அந்த இதுதான் எனக்கு நினைவில் இருக்குது. ஸோ நிறைய ஒரு சினம்ன்றதும் ரொம்ப அழகான ஒரு எமோஷன் தான், அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தயங்க வேணாம், காதல் மாதிரி அதுவும் ஒரு அழகான ஒரு எமோஷன் தான், அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் அதை புதைச்சி வைக்கும்போது ஏற்படுற சிக்கல்கள் பற்றி எல்லாம் வந்து ஒரு ரெண்டு லைன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அதை ஃபஸ்ட்டு எழுதுனதுனால?
அடக்கி வைக்கும் உணர்ச்சிகள் யாவும் உன்னை புதைக்கும் புதைகுடியே, கோபம் என்பதும் உணர்ச்சி அன்றி குற்றமல்ல என சினங்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். கையில் கிடைக்கும் பொருளை எல்லாம் உடைக்க தோன்றும் நேரத்தில் கையில் கிடைக்கும் பொருளை எல்லாம் அடுக்கி வைத்து சினங்கொள் அப்படின்றது மாதிரி, துடைத்து வைத்து சினங்கொள். ஸோ இது மாதிரி அதை வந்து எப்படி ஒரு சினத்தை பாசிட்டிவாக மாற்றலாம்ன்ற மாதிரி ஒரு, நான் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் உட்காந்தோன்னா வைரமுத்து சார் லிரிக்ஸ் எல்லாம் டீகோட் பண்ணுவோம், எப்படி மீனிங் இவர் என்ன தொழில் வச்சு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அந்த மாதிரி அப்பாவோட லிரிக்ஸ் இப்போ டீகோட் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா? டீகோட் இல்லை, பாட்டு கேட்கும் போது வரிகள் தான் முதல்ல இதில் வரும். அந்த வரிகள் கேட்கும் போது அந்த வரிகளுக்கு என்ன பொருள், எதுக்காக அதை எழுதியிருக்காரு, எல்லாமே வந்து கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பாட்டு. நீங்க ரொம்ப தஞ்சாவூர் மண் எடுத்து பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு வந்து எனக்கு அப்பாவோட சாங்ஸ்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ட் சாங்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். சில சாங்ஸ்னா அந்த சாங்கில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் எப்பவுமே. தஞ்சாவூர் மண் எடுத்து பாட்டு, எந்த ஊர்லேருந்து எந்த பாகத்துக்கு மண் எடுத்தேன்னு சொல்லிட்டு அதில் போகும். அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அதுலலாம் வந்து. அதே மாதிரி வந்து நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன், அந்த பாட்டு முழுக்கவே அதோட பேட்டர்ன் வந்து நீ எக்ஸ் நான் ஒய், அதுக்கான ரீசன் வந்து இசட். இதான் வந்து அதோட அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் வந்து இன்னும் அது லிங்கரிங்காவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன ஆசை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வர்ணிக்கிறதும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால். ஸோ அதுல இந்த மாதிரி பாடல்கள்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சருக்கு நடுவில் அவர் வைக்கிற போயட்ரி, அந்த போயட்ரிக்கு நடுவில் அவர் வைக்கிற ஒரு ஒரு குவர்க்கியா அவர் வைக்கிற சில லைன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஸோ இப்போ நீங்க உங்களோட பக்கெட் லிஸ்ட் இதெல்லாம் இருக்கேன் வாழ்க்கையில் அப்படின்னா ஒரு மூணு பக்கெட் லிஸ்டா நீங்க இதை சொல்லுவீங்க? பக்கெட் லிஸ்ட் ஸோ படிக்கிறதுக்கு தானே எனக்கு ரொம்ப, இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு அந்த ஆர்வம் வந்துச்சு படிக்கணும் அப்படின்ட்டு. முன்னாடிலாம் எனக்கு படிப்பு மே புக்ஸ் படிக்கிறது மேலே பெரிய ஆர்வம் இல்லை. சில புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கான நேரம் கிடைக்கல. ஸோ அது கண்டிப்பாக அதை ஒரு பீரியட் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. அப்புறம் ட்ராவல், இன்னும் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் ட்ராவல் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ நான் எல்லா காண்டினென்ட்ஸ்க்கும் போயிட்டோம் ஃபேமிலியோடு. ஸோ 7 காண்டினென்ட் அண்டார்டிகா வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம் எல்லாருமே. ஆனால் ஒவ்வொரு காண்டினென்ட்லேயும் இன்னும் போகாத நாடுகள் நிறைய இருக்குது. அந்தந்த நாடுகளுக்கு நான் போய் அந்த கல்ச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அங்கே இருக்கிற மக்கள் கூட போயிட்டு பழகணும், அவங்க போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு இது இருக்குது. ஆசை இருந்துச்சு நடுவில், அப்புறம் போச்சு, அப்புறம் திருப்பி ஒரு பீரியட்ல வந்துச்சு. அப்படி அது ஒரு ஒரு அலைப்பாஞ்சிட்டே இருக்க மனசு இருக்கு. ஆனா ஏதாவது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஒண்ணு வரும்போது எனக்கு முக்கியமான திங் டைம் தானே. நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால அவங்க எப்போ கூப்பிடும் போதும் நான் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசன்னால நான் எனக்குன்ட்டு ஒரு டைம் ஒதுக்கிக்க முடியல இது மாதிரி பண்ணணும்ட்டு. ஆனால் ஃபியூச்சரில் ஏதாவது அது மாதிரி ஒரு டைம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஹவு டு இம்ப்ரெஸ் மதன் கார்கி, இட் இஸ் நாட் ஃபீமேல் மேல் கிடையாது. இந்த ஒரு குவாலிட்டி இந்த பர்சன் கிட்ட இருந்தால் எனக்கு உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும் அப்படின்னா அது என்ன குவாலிட்டி? உண்மைதான், உண்மையாக இருக்கணும். ஓகே, நீங்கள் லிரிக்ஸ் எழுதும் போது அப்பா பிள்ளைகள் அதில் கண்டுபிடிச்சிருக்காரா இது மாதிரி இது மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எதுவுமே எதுவும் உங்கள் ஒர்க்குள்ளே வரவே மாட்டேன். என் ஒர்க் நான் அவர்கிட்ட காட்டவே மாட்டேன். ஓகே, எப்பவுமே நான் என்னோட ஒர்க் நான் எழுத போதும் சரி, அந்த பாட்டு வெளிவந்த உடனேயும் சரி, நான் போய் அவர்கிட்ட காட்ட மாட்டேன். அவருக்கா யார் மூலமாவது போச்சுன்னா, அவராக யார் மூலமாவது கேட்டார்னா, இல்லை அந்த படத்தை பார்த்தாருனா, அப்போ தான் வந்து அவருக்கு அந்த பாட்டை பற்றி தெரியும் தெரிஞ்சு. நீங்கள் எழுதியிருக்கீங்க, இந்த பாட்டும் நான் அவர்கிட்ட காட்டல. ராஜமேனன் சார் அவர்கிட்ட மீட் பண்ணும்போது உங்கள் பையன் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, பாடி காட்டியிருக்காரு ஃபுல்லாக, அதை கேட்டுட்டு தான் அப்பா வந்து அவரோட கமெண்ட்டும் சொன்னார். ஸோ எதுவுமே என்னோட சாங்ஸ் நான் கொண்டு போய் அப்பா கிட்ட காட்டுறதில்ல. சூப்பர். நீங்கள் பண்ண பாடல்களில் உங்களுக்கு பயங்கரமாக காம்ப்ளிமெண்ட் கொடுத்த ஒரு பாடல், ஓவர்வெல்மிங்கான காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்த ஒரு பாடல், மறக்க முடியாத காம்ப்ளிமெண்ட் எல்லார்கிட்ட இருந்துமா? எல்லார்கிட்ட இருந்தோம். நிறைய பாடல்கள் அப்படிதான் அஃப்கோர்ஸ் இருக்கு, ஒன்றும் மறக்கவே முடியாது என்னால் அப்படின்னா அது இது. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பாடல் டக்குன்னு ப்ளூம் ஆயிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத பாடல நானி படத்துல வீசும் வெளிச்சத்திலே பாட்டு. அது எப்படி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல? எனக்கு அந்த படம் பத்தி எதுவுமே தெரியாதுங்க. நான் அப்ப அந்த படம் நான் போய் ஒர்க் பண்ணும்போது ராஜமௌலின்றவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து எதுவுமே தெரியாம நான் ஹைதராபாத் போனேன், அவர் கதை சொன்னாரு, எனக்கு பிடிச்சிச்சு, நான் அந்த பாட்டுக்கு எழுதினேன். சுப்ரபாத மாதிரி கேட்ட பாடல், ஏன்னா வழக்கமா தெலுங்கு படம் டப்பிங்ல தமிழ்ல வரும்போது அதுல இருக்கிற பாடல்கள் யாரும் கவனிக்கவே மாட்டாங்க. வழக்கமா அது மாதிரி ஒரு டப்பிங் மூவிஸோட சாங்ஸ் இங்க வந்து ஒரு பெருசா ஆகுறதுன்னு ரொம்ப ரேர் மாதிரியான திங். அதனால நான் எதிர்பார்க்கல. ஆனா அந்த பாட்டுல அந்த பென்சிலை சீவிடும் பென்சிலையேன்ற அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு, கிரேசி மோகன் சார் அந்த லைனை கேட்டுட்டு அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாரு. ஒரு வெண்பா தான் எழுதி அனுப்பிச்சார் எனக்கு அந்த பாட்டை கேட்டுட்டு. அந்த பாடல் ஒரு மாதிரி, அது ஒரு மேஜிக், நம்ம வண்டுக்குள்ள எல்லாம் எனக்கு ஓடிட்டே இருக்கும், அது ஒரு அடிக்ஷனே சொல்லலாம் எனக்கு அந்த பாட்டு. நீங்க ஏன் அந்த பாட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல? நான் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனா நமக்கு கிவன் தி ஹிஸ்டரி, டப்பிங் மூவியோட சாங்ஸ் எல்லாம் எப்பவுமே ரீச் ஆகாதுன்ற ஒரு ஹிஸ்டரியில, சரி நல்ல பாட்டு, இந்த பாட்டு ரீச் ஆனா நல்லா இருந்திருக்கும்ன்ட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது ரெக்கார்டிங் போது, இது போதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. ஆனால் நான் எதிர்பார்க்கல அந்த பாட்டு நிறைய பேருக்கு ரீச் பண்ணி நிறைய பேருக்கு பிடிக்கும். ஒரு 2 லைன்ஸ் பாடுறீங்களா? இல்ல, குரல் அவ்வளோவா எனக்கு சரியா இருக்கு. ராஜமேனன் சார் கிட்ட நீங்க கேளுங்க, அவர் நிறைய பாடி இருக்காரு எங்களுக்கு இன்டர்வியூல.
சரி, நான் இந்த கடவுளும் நானும்லேருந்து எனக்கு பிடிச்ச லைன்ஸ் ரெண்டு பாடுறேன். ஓகே. பூக்களை கொய்வானேன், பூசைகள் செய்வானேன், நெருக்கத்தில் இருப்பவனை நெரிசலில் காண்பானேன். பூக்களை கொய்வானேன், பூசைகள் செய்வானேன், நெருக்கத்தில் இருப்பவனை நெரிசலில் காண்பானேன். கடவுளும் நானும் பேசிடும் பொழுது நடுவினில் நடுவினில் தரகர்கள் எதற்கு. சூப்பர் சார். சூப்பர்னா இல்லை, ஸோ நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்காக பாடினேன். வாய்ஸ் இஸ் நாட் தட். இட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. சினிமா அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய ஜேர்னி, நாட் அ பிட் ஆஃப் ரோசஸ் இல்லைங்களா? ஸோ சினிமா வாழ்க்கையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா அது என்ன நீங்கள் சொல்வீங்க? என்னோடய பாடல் வந்து நான் ஆரம்பிச்சு வந்த சமயத்தில் அது என்னோடய ஒரு குழந்தை மாதிரி நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு எனக்கு நான் அதை நிறைய உரிமை கொண்டாடினேன், அது என்னோடய தாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சினிமா எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னா, அது வந்து ஒரு எல்லோரும் ஒரு கூட்டு முயற்சியில் பண்ணுற ஒரு ப்ராடக்ட், ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட். அது வந்து ஒரு கமர்ஷியல் ரீசனுக்காக அது எப்படி இருக்கணும்னு சொல்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா நிறைய பாட்டில் வந்து எனக்கு ஆரம்பத்து காலத்துலலாம் கோவம் வரும், ஏன் ஒரு ப்ரொடியூசர்லாம் வந்து இந்த லைன்ஸை மாற்ற சொல்கிறாரு, ஏன் வந்து ஆக்டர்லாம் வராரு வந்து அவர் ஏன் வந்து இந்த லைன்ஸை மாற்றுங்கன்னு சொல்கிறாருன்னு ஆரம்பத்தில் கோவம். ஆனால் இப்போ வந்து எனக்கு அதை புரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா இது வந்து ஒரு கமர்ஷியலாக எல்லாருக்கும் எடுத்துக்கிட்டு போகிற ஒரு ப்ராடக்ட், எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, இப்படி வந்தால் நல்லாயிருக்கும் இப்படி வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போல்லாம் நான் பாட்டு எழுதும்போது அது என்னோடய எனக்கும் அந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, அது என்னோடய குழந்தையெல்லாம் கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் ரீசன்ஸ்க்காக கிரியேட் பண்ணுற ஒரு திங்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிஸ்அசோசியேஷன் இருக்குல்ல, அதை தான் எனக்கு இண்டஸ்ட்ரி கற்றுக்கணும். சூப்பர். அண்ட் கண்டிப்பாக டவுன்ஸ் இருக்கும், நிறையா நம்ம ஃபேஸும் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஸோ நீங்கள் ரொம்ப இப்போ நினச்சா கூட டிவாஸ்டேட்டிங்காக இருக்கிற ஒரு விஷயம், இல்லை உங்களுக்கு அடிப்பட்ட ஒரு தருணம் அப்படின்னா அது எது சார் இந்த ஜேர்னியில், இல்லை கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னும் சொல்லலாம். ஒரு ஃபெயிலியர் இல்லாமல் நம்ம இதை பார்த்துருக்க மாட்டோம் இல்லைங்களா? ஸோ ஒரு இன்னும் என்னென்னா, ஒரு டைரக்டருக்கோ ஒரு ஆக்டருக்கோ இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபெயிலியர்ன்றது வந்து ஒரு லிரிக் ரைட்டர் அஃபெக்ட் பண்ணுறது இல்லை. எனக்கு எந்த இந்த படம் என்னோடய படம் வந்து ஒரு வெற்றி பெற்றுச்சுனாலும் அதோட ஒரு பெரிய கிரெடிட் எனக்கு கொடுக்காது, அந்த படம் ஒரு தோல்வி அடைஞ்சிச்சினாலும் அதோட ஒரு பெரிய இதை எனக்கு கொடுக்காது. ஆனால் எனக்கு அந்த வருத்தமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக இருக்கும். ஒரு படம் வெற்றி பெறும்போது இருக்கிற மகிழ்ச்சியும் ஒரு தோல்வி அடையும் போது இருக்கிறது ஒரு சின்ன வருத்தமும் இருக்கும். ஆனால் அடுத்து அடுத்துன்னு சொல்லிட்டு அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்குள்ளே நம்ம போயிட்டு இருப்போம். அதனால் எனக்கு அது மாதிரி ஒரு டவுன் ஃபேஸ்னு இந்த கடந்த ஒரு 11 ஆண்டுகளாக எனக்கு எப்பவுமே இருந்ததில்லை, இண்டஸ்ட்ரியில் இருந்ததில்லை. ஓகே. ஸோ உங்களுக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை லிரிசிஸ்டாக இல்லைன்னா மதன் கார்கிதா தான் ஆயிருப்பாங்க அப்படின்னா? இருந்தேன், நான் அதான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தேன், கண்டிப்பாக அதான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். பாகுபலி படத்துக்கு டயலாக்ஸ் எழுதுறதுக்கு போகணும், நான் ஹைதராபாத்லேயே போய் இருக்கணுன்ற சமயத்தில் நல்லா கண்டினியூ பண்ண முடியல, அதனால தான் என்னோடய ஒர்க்கை நான் ரிசைன் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டு ரெண்டு படம் இருக்குது, ரெண்டு பார்ட் இருக்குது, ரெண்டு பார்ட்டுக்கும் நான் எழுத வேண்டியிருக்கும். அடுத்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு நமக்கு ஒர்க் கன்ஃபார்ம்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டதுனால அந்த ஒர்க்கை ரிசைன் பண்ணிட்டு நான் வந்தேன். அப்படி இல்லைன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இல்லைன்னா நான் அங்கேயே இப்போ இந்த சமயத்தில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தேன், இப்போ ஒரு ப்ரொஃபஸராக இருந்தேன்ட்டு நான் அங்கே ஃபுல்லாக டீச் பண்ணிட்டு வந்துருப்பேன். ஓகே. ஸோ இப்போ உங்கள் குட்டி பையன் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்களும் லிரிசிஸ்டாக, பிகாஸ் நம்ம ஃபேமிலி லிரிசிஸ்ட் ஃபேமிலியாக இருக்காங்க, அவரும் லிரிசிஸ்டாக வருவாரா இல்லை அவருக்கு தமிழ் பற்று எவ்வளோ இருக்குது? தமிழ் பற்றுனா எதுவும் இல்லை, தமிழ் படிக்கிறதுக்கு பிடிக்கும், அது மாதிரி இல்லாமல் படிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கான். தமிழில் தான் முழுக்க முழுக்க பேசுறது, புது புது சொற்கள் கற்றுக்கிறது, விளையாடுறது, நிறைய தமிழ் விளையாட்டுகள் நான் விளையாடுவோம், விளையாடிட்டு இருப்போம். மற்றபடி அதில் ஒரு பாட்டு எழுதுறதுக்கான ஆர்வம்லாம் நான் எதுவும் பார்க்கலை, அது வரும்போது வரட்டும், அவ்வளோ அதுவாக வரட்டும், நேச்சுரலாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ஒரு பாட்டு எழுதும் போது நமக்கு ஒரு குரலும் நமக்கு கேட்கும், இந்த குரலில் அவங்க பாடினா ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படிங்கிறதும். அந்த மாதிரி உங்களோட லிரிக்ஸ் எழுதும் போது உங்களுக்கு ரொம்ப தோன்ற ஒரு குரல், இவங்க பாடினா நல்லா இருக்கும், உங்களோட ஃபேவரட்டான ஒரு சிங்கர் அப்படின்னா நீங்கள் யார் சொல்வீங்க? எனக்கு வைக்கம் விஜயலட்சுமி அவங்களோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஒரு லைக் ஒரு ரெகுலரான ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்காது, கேட்கும்போது ஒரு ஏதோ ரொம்ப ஒரு நிறைய ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்களோட வாய்ஸ், அதில் ஒரு கணீர்னு இருக்கிற அந்த வாய்ஸில் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவங்க பாடின என்னோடய சாங்ஸ் நிறைய பாட்டு, பாகுபலியில் அந்த சிவா சிவாய போற்றி ஆரம்பத்தில் அவங்க பாடினது, புதிய உலகை தேடி போகிறேன் என்னமோ ஏதோன்னு ஒரு படத்தில் அவங்க பாடின ஒரு பாட்டு, நிறைய பாடல்கள் அவங்க பாடினதெல்லாம், மாஸ் படத்தில் கூட ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், ஸோ பிறவியினும் தூண்டில் உள்ளில்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு. ஸோ இது அவங்க பாடின சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பாட்டு வந்து நான் எழுதும்போது அவங்க வாய்ஸில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சில பாட்டு மட்டும் உங்களுக்கு தோணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன திரைப்படங்களில் கமெண்ட் ஆகிருக்கீங்க, என்னென்ன திரைப்படங்கள் வரிகளை நாங்கள் பார்க்கலாம்? RRR படத்தில் பாடல்கள் வசனம் பண்ணியிருக்கேன், ஸோ ஹேசினாமிகா வரப்போகுது. தலைவி படத்தில் வசனம் பாடல்கள் பண்ணியிருக்கேன், வசனம் பாடல்கள். ஓகே, சூப்பர். ஸோ அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பொன்னியின் செல்வன் படத்தோட ஒரு அனிமேட்டட்
வெர்ஷன் ஒருத்தங்க பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டீம்ல, எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு. ஸோ அந்த படத்துக்கு எப்படி அந்த ஹிஸ்டாரிக்கல் குள்ளெல்லாம் நீங்க வந்துடுறீங்க இல்லையா? வந்துடுறேன். இல்லை ஒரு ராதேஷியாம்னு ஒரு படம் ஒன்று இருக்கு இப்போ பிரபாஸ் அந்த படமும் வசனம் பாடல்கள் பண்ணிட்டு இருக்கேன். பிரபாஸோட அடுத்த படம் ஒன்று ஒரு சயின்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துக்கும் அப்போ இதை பண்ணிட்டு இருக்கேன். அமிஷ் திரிபாத்தியோட ஒரு நாவல் ஒன்று, அந்த நாவல் மும்பைல இருந்து பண்றாங்க, ப்ரொடியூஸ் பண்றாங்க, தமிழ் அண்ட் ஹிந்தியில ரெண்டும் பண்றாங்க. தமிழ் வெர்ஷனுக்கு டயலாக்ஸ் அண்ட் சாங்ஸ் பிஸி ஷெட்யூல் இருக்கு. சோ அழகா நல்ல ப்ராஜெக்ட்ஸ் லைன் அப் ஆயிருக்கு. சோ நான் அப்படியே ஜஸ்ட் பண்ணேன். ஓகே. சோ அப்பா பத்தி கண்டிப்பா கேட்டே ஆகணும், பிகாஸ் பெரிய ஃபேன் நானு. அவங்க பத்தி ஹிடன் சீக்ரெட்ஸ் ஏதாச்சும் எங்களுக்கு சொல்லுங்களேன். இது வந்து அவர் யாருக்குமே வந்து வைரமுத்து சார் பத்தி தெரியவே தெரியாத விஷயம் இதுதான் அப்படின்னா அது என்ன சொல்லுவீங்க? அவர் மோஸ்ட்லி அவரை பத்தி எல்லாமே சொல்லிடுவாரு, அவர் எல்லாத்தையும் எழுதிருவாரு. எதுனாலும் அவருக்கு வந்து எதுவும் அவர் இதுவா சீக்ரெட்டான்னு சொல்லிட்டு வைக்க மாட்டாரு. முடிஞ்ச வரைக்கும் அவரோட கவிதைகளாக வந்துடும், இல்லை வந்து அது அவரோட ஒரு ஏதாவது ஒரு இதில் பேசும்போது அவர் சொல்லிடுவார். அவருக்கு ரொம்ப நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, அவருக்கு இப்போ இப்போ தான் இந்த லாக்டவுன் பீரியடில் தான் வந்து மொட்டை மாடியில் நானும் என்னோட பையனும் ஃபுட்பால் விளையாடுவோம். அப்போ அவரும் வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கிறாரு. என் கூட சின்ன வயசில் ஒரு வாட்டி கூட விளையாடுனதே கிடையாது, விளையாடவே மாட்டார், எதுவுமே ஒரு பால் தூக்கி கூட போட மாட்டார். அவர் விளையாடுனதே கிடையாது அவர் என் கூட. ஸோ இப்போ பேரனுக்கு மட்டும் அந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ பேரன் விளையாடுறான் போது அவர் கூட சேர்ந்து ஃபுல்லாக இப்போ ஃபுட்பால் விளையாடுறது இது பண்ணுறதுனா சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்காரு. ஓகே, சூப்பர். அவங்க ஒரு பழைய இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருப்பாரு, நான் எப்பாவது எழுதும் போது இப்போ ஒரு பெண்ணை பற்றி வர்ணிச்சு எழுதுறேன்னா நான் மைண்டில் அந்த ஹீரோயினோ வேறு மைண்டில் வச்சு நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஏதாவது லிரிக்ஸ் எழுதும் போது லைக் அந்த மைண்ட் செட் எழுதுவீங்களா? அவங்களுக்கும் உங்களுக்கும் அந்த லிரிக்ஸ் எழுதும் போது என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும், என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? தெரியல, நான் மோஸ்ட் ஆஃப் தி லவ் சாங்ஸ் எழுதும் போது என்னோட வைஃப் தான் நினைச்சுப்பேன். ஓகே. ஸோ அவன் எங்களுக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப்ல நான் அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பார்க்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டு வந்து ஆட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னும் போது அது இமேஜினரியாக தான் இருக்கும். எந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் அப்படின்ற மாதிரி வேறு யாரையும் அது மாதிரி நினைக்கிறது இல்லை. என்னது அந்த கேரக்டர் என்ன, அந்த கேரக்டருக்குள்ள என்ன கொண்டு வரணும் அப்படின்றத மோஸ்ட்லி பார்ப்பேன். அது மாதிரி வேற அவரோட உங்களுக்கு இருக்கிற மறக்க முடியாத ஒரு விஷயம், இதை நான் வாழ்க்கைக்கும் மறக்க மாட்டேன், திட்டா இருக்கலாம், நீங்க சந்தோஷமான விஷயங்கள் நிறைய இருக்கும், இதை என்ன ஒரு டைம் சொல்லி திட்டாரு அதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னா அது உங்க நல்லதுக்காக தான் கண்டிப்பாக திட்டிருப்பாரு, இதை நான் மறக்க மாட்டேன்னா எனக்கு. அவரோட கோவம் ரொம்ப நிறைய கோவம் வரும். நைன்த் ஸ்டாண்டர்ட்லாம் ஒரு வாட்டி நான் வந்து எல்லாம் என்னோட ரிப்போர்ட் கார்டு கொண்டு போய் காட்டும்போது ஒரு 6 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருந்தேன். ஓகே. ஸோ அதை பார்த்துட்டு பயங்கரமா கத்திட்டாரு. நான் வந்து டென்ஸ்ட் உனக்கு உனக்கு என்ன இது நினைச்சிட்டு இருக்கேன், நான் சொத்துலாம் இருக்கு, நீ எதுவும் படிக்க வேணாம்னு நினைச்சிட்டு இருக்கியா, இதெல்லாம் ஒண்ணுமே உனக்கு கிடைக்காது, நான் எல்லாத்தையும் எரிச்சிருவேன், எல்லாத்தையும் கொடுத்துருவேன், வீட்டு எல்லாத்தையும் எரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல கத்திட்டு அதை ரிப்போர்ட் கார்டில் சைன் போட்டு அப்படி தூக்கி எரிஞ்சுட்டு கிளம்பி போயிட்டாரு. அந்த பீரியட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இம்பாக்ட் ஆகும். எப்ப திட்டினாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப எப்பயாவது தான் ஒரு வீட்டில் வந்து இருக்கும்போது எங்ககிட்ட கோவம் வர்றது, மற்றவங்ககிட்ட எல்லாம் கோவப்படுவாரு, என்கிட்டயும் தம்பிக்கிட்டயும் ரொம்ப ரேராக இருக்கும். தம்பிக்கிட்டயும் அது அவ்வளோவா இருக்காது, எங்ககிட்ட தான் பெருசாக கோவம் இருக்கும். ஏன்னா படிக்க மாட்டேன் அப்படின்றதுனால ரொம்ப அதிகமாக கோவப்பட்டிருக்காரு. ஒவ்வொரு வாட்டி ரிப்போர்ட் கார்டு வாங்கும் போது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும் நடக்கும். அவர்கிட்ட இருந்து கேரி பண்ணி கொண்டு போகணும் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்னு நினைக்கிற ஒரு குணம் அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் நான் கேரி பண்ணிக்கணும். பஞ்சுவாலிட்டி கரெக்டாக டைம் சொன்னார், அந்த டைம் கீப்பப் பண்ணுறது. பாட்டு இது வரைக்கும் அவர் இது வரைக்கும் எழுதின எந்த பாட்டும் டிலே பண்ணதில்லை. அவர் காலையிலேயே ஒரு டைம்ல ஃபிக்ஸ் பண்ணார், அந்த டைமில் எழுதுவார், எழுதிட்டு ஹி ஜஸ்ட் கிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் அந்த கரெக்டான டைமில். பணம் விஷயத்தில் யார்கிட்டையும் அவர் வந்து ஹில் ஜஸ்ட் எந்த ஒரு விஷயம் யார்கிட்டையும் எந்த ப்ராமிஸ் பண்ணாரோ பண விஷயத்தில் வந்து தவறான ஒரு இது போக மாட்டார். அவர் ஃபுல்லாக கரெக்டாக அவர் என்ன சொன்னார் அவங்களுக்கு ஹில் ஜஸ்ட் மேக் தி திங். ஸோ அது மாதிரி நிறைய ஒரு நேர்மை அவர்கிட்ட இருக்குது. அவர்கிட்ட இருந்து பார்க்குற அந்த பங்க்சுவாலிட்டி இது மாதிரி நிறைய குணங்கள் எடுத்துக்கிட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். கடைசி க்வெஸ்சன், உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர், லைக் ஃபேமிலிக்குள்ளே சொல்லக்கூடாது, அது சேஃபான ஆன்சராக இருக்கும். வெளியில் இவங்களும் அவங்க சொன்ன அந்த அட்வைஸும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னா அது யார், என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து? இண்டஸ்ட்ரியிலேருந்து ரஹ்மான் சார் சொல்லேன். ரஹ்மான் சார் வந்து அப்பார்ட் ஃப்ரம் அவங்க ஒர்க் பண்ணது இது எல்லாத்தையும் விட அவர்கிட்ட இருந்து அவர் ஒர்க் பண்ணும்போது அவர் சொல்கிற அந்த விஷயங்கள், எப்படி அவர் லிரிக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, எப்படி இது பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்றதுல நிறைய திங்ஸ் சொல்லுவார். லைக் எப்படி ஏன் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும், இதுமா என்ன சொல்லுவார்னா, எவ்வளோ நெகட்டிவாக அந்த சுச்சுவேஷன் இருந்துச்சுனாலும் நீ நெகட்டிவாக போகாத, அதை பாசிட்டிவாக எப்படி சொல்கிறதுன்னு பாரு, பாசிட்டிவிட்டியை கொண்டு வர ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. நிறைய பாடல்கள் நான் அதுக்கப்புறம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு அட்வைஸான அட்வைஸாக. அந்த டைமில் பாட்டுக்கான மீனிங்கே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைங்களா? பட் இப்போ வந்து ரொம்ப ஃபன்னியாக அது கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் போட்டு ரொம்ப ஃபன்னியாக மாதிரி இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அது ஒரு நல்ல விஷயமா வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, அது லிரிசிஸ்டாக உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகும்? அந்த பாடல்கள் எல்லாமே இப்போ ரொம்ப ஷார்ட் லிஃப்ட் பாடல்கள் தான் இருக்கும். அந்த பாட்டு எல்லாமே ரொம்ப கொஞ்ச நாள் ஒரு 3 months எல்லாம் மறந்து போயிடுறாங்க ரொம்ப நாளைக்கு நிற்காது. ஸோ நல்ல ஏன் வந்து நிறைய பாடல்கள் இன்னும் நமக்கு மனசில் நிற்குது பழைய பாடல்கள்னால், அதுக்கு காரணம் வந்து நல்ல லிரிக்ஸோட ஒரு ஆழம், நல்ல வரிகள், அந்த வரிகள் டைம்லெஸ்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து
தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் அது வேறொரு கை தொடலாமா அப்படின்ற வரிகள்னா, நெஞ்சிலோரால் என்னில் கேட்ட வரிகள்னா இன்றைக்கும் அது இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது எனக்கு கேட்கும்போது. அது என்னோடய ஜென்ரேஷனே இல்லை, எனக்கு ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் முன்னாடி வந்த பாட்டு, அந்த பாட்டோட வரிகள் இன்றைக்கும் எனக்கு வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி தான் நான் வந்து இப்போ வந்து காதல் ரோஜாவே பாட்டில் இருக்கிற பாட்டு எடுத்துங்க, அந்த பாட்டில் இருக்கிற வரிகள்லாம் எடுத்துங்க. ஸோ வந்து புள்ளியாக தேய்ந்து போகணும் ஒரு வானத்தை பார்த்து சொல்கிறதாகட்டும், வீசுகின்ற தென்றலே வேலையிலே நின்று போகணும் சொல்லி சொல்கிறது. ஸோ இந்த பாட்டு இந்த இந்த மாதிரியான வரிகள்லாம் இன்றைக்கும் நிற்குதுன்னா அந்த 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 மொழிக்கு டைம் இல்லை. ஓகேயா? ஸோ அதுதான் வந்து ஒரு அந்த டைம்லெஸ்னஸ். நம்ம ஒரு இங்கிலீஷ் வேர்டு ஒன்று போடும்போதே டைம் வந்துடுது. நம்ம வந்து ஸ்மூத்தாய் செல்லும் ஃப்ளாப்பி டிஸ்கவர் அப்படின்ற ஒரு வரி வந்து வாலிசர் எழுதியிருப்பாங்க அந்த அவள் வருவாளா பாட்டில். அந்த பாட்டை கேட்கும்போது அப்போ ஒரு அவர் அந்த 3-4 மந்த்ஸ்க்கு பயங்கர எக்ஸைட்டிங் ஆகுது, ஃப்ளாப்பி டிஸ்க் பாட்டில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் என்னோட பையனுக்கு ஃப்ளாப்பி டிஸ்க்னா என்னன்னு தெரியாது, அவனால் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஒரு இங்கிலீஷ் போட்டு ஒரு மாடர்ன்டா எழுதுற பாட்டோட லைஃப். பல பாட்டுகள் அப்படிதான் இருக்கு, இங்கிலீஷ் போட்டா பரவாயில்ல, புரியாத வார்த்தைகள்லாம் இருக்கு. அதான் அதனாலதான் ஒரு நல்ல மொழியோடு இருக்கிற பாடல்கள் காலம் தாண்டி இருக்கும், அதை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. ஸோ அது புரிஞ்சு, ஸோ ஒரு படத்துக்கு ஒரு பாட்டாவது அப்படி இருக்கணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ரெண்டுமே கிடைக்கும். கமர்ஷியல் ரீசனுக்காக அவங்க போற மாதிரி ஒரு ஷார்ட் லிவ்ட் சாங்கும் ஓகே, அதே சமயத்தில் ஒரு லாங் லைஃப்க்காக அந்த படத்தை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறதுக்கான ஒரு பாட்டு. இன்றைக்கி நான் உட்காந்து இன்றைக்கி பேசுகிறேன், நெஞ்சிலூர் அலையும் எப்பயோ எடுத்த படம், ஸ்ரீதர் சார் பண்ண படம், அந்த படத்தை பற்றி நான் இன்றைக்கி பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் அந்த வரிகள் தான். அந்த வரிகளில் இங்கிலீஷ் போட்டு அவங்க எழுதியிருந்தாங்கன்னா ஒரு மாதிரி அது இதுவாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி அந்த பாட்டு நின்று இருக்காது, மெமரபிளாக இருக்காது. அண்ட் லிரிசிஸ்ட் அப்படிங்கும் போது பாட்டு பாடுறவங்க ஃபேமஸ் ஆகிடுவாங்க, நடிக்கிறவங்க கூட ஃபேமஸ், வாய் அசைக்கிறவங்க ஃபேமஸ் ஆகிடுவாங்க, ஆனால் லிரிசிஸ்ட்க்கு கொஞ்சம் லேட்டாக தான் ரெகக்னேஷன் கிடைக்கும். இப்போ பல லிரிசிஸ்ட் வந்து அவங்க அவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைம் பார்த்தா தான் தெரியும் கூகுள் பண்ணி. இப்போ உங்களுக்கும் கைரமுத்து சார்லாம் ஆல்ரெடி பயங்கரமாக இதாகிட்டாங்க, உங்களோட பாடலும் வந்திருக்கு, நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணுற இந்த லிரிசிஸ்ட் ரொம்ப அழகாக எழுதுறாரு, இவருக்கு இன்னும் அங்கீகாரம் கிடைச்சா நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிற ஒரு லிரிசிஸ்ட்? கார்த்தி நேதா சொல்லுவேன். கார்த்தி நேதாவோட போட்டுக்கோங்க சார். இப்படியா? ஓகே. கார்த்தி நேதாவோட லைன்ஸ் வந்து ரொம்ப அழகான லைன்ஸ். அவரோட ஓமைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் எழுதுகிற ஓமைகள்லாம். ஸோ ஆரம்பத்து ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ அவர் எழுதிட்டு இருக்கிறதுக்குள்ள அவர் தொடர்ந்து நல்லா நல்லா வந்திருக்கணும், அவர் இன்னும் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்பேஸ் அவருக்கு கிடைச்சிருக்கணும். எக்ஸ்பெக்டட் நேம்னே சொல்லலாம் அது கண்டிப்பா. 96ல அவங்களோட லிரிக்ஸ் அது எல்லாமே இருக்கும். சூப்பர். நீங்க எப்போ அது ஃபீல் பண்ணிருக்கீங்க லிரிக்ஸ்ட்க்கு ஒரு கம்மியான ரெகக்னிஷன் கிடைக்குதுங்க மாதிரி வார்த்தைப்பட்டிருக்கீங்களா? அது நம்ம எதிர்பார்க்கவே முடியாது எப்பவுமே, அது இது மாதிரி ரெகக்னிஷன் கிடைக்கணும் கிடைக்க கூடாதுன்றதெல்லாம் பாடல்கள் பண்ண வேண்டிய வேலை தான், நம்ம பாட்டு எழுத வேண்டிய வேலை தான் நம்மளோட வேலை. அதுக்கு இவ்வளோ ரெகக்னிஷன் கிடைக்கணும்னு அந்த எதிர்பார்ப்போடு நம்ம பண்ணும்போது அது சரியா இருக்காது. ஸோ அது பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா அது கிடைக்கும், கிடைக்கலனாலும் எப்பவுமே கிரெடிட்ஸ் எப்பவுமே ஆரம்ப காலத்திலிருந்தே இங்கே நம்ம நம்மளோட சூழல் வளர்ந்த சூழல் நமக்கு தெரியும். இதெல்லாம் எம்ஜிஆர் பாட்டு, இதெல்லாம் வந்து சிவாஜி பாட்டு, இதெல்லாம் அப்படிதான் வந்து போகும், அப்படி அது மாதிரி கேட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கோம். ஸோ இது யார் அப்போ அதை எழுதுனது அப்படின்ற மாதிரியான ஒரு திங் வந்து ரொம்ப சில பேருக்கு தான் அந்த இது கிடைச்சிருக்கு. காலப்போக்கில் அது மாறும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. எனக்கு உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் கடவுளும் நானும் பற்றி ஒரு சில வார்த்தைகள் ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வெவ்வேறு நம்பிக்கைகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ உங்களோட நம்பிக்கை வந்து யாரும் வந்து குறை சொல்ல விடாதீங்க, யாரும் வந்து அந்த நம்பிக்கையை வந்து இது பண்ண விடாதீங்க. அது உங்களோட நம்பிக்கை, நம்ம அது வந்து சில பேர் மூட நம்பிக்கைன்னு சொன்னாலும் சில பேர் இதுன்னு சொன்னாலும் அந்த நம்பிக்கைகள் தான் வந்து உங்களை உங்களோட துயரத்தில் உங்கள் கூட இருந்திருக்கு. உங்களோட டிப்ரெஸ்ட் மூமெண்ட்டில் நீங்கள் சோகத்தில் இருந்தப்போ உங்களோட கண்ணீரை தொடச்சி விட்டுருக்கு, அந்த உரிமை உங்களுக்கு எப்போவுமே இருக்குது. உங்களோட கடவுள் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், உங்களோட கடவுள் கூட நீங்கள் பேசுங்க, நேரடியாக பேசுங்க. யாரும் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை சொல்ல விடாதீங்க. உங்களுக்கு எப்படி வந்து கடவுளை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த விதத்தில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுங்கள். ஸோ அதான் இந்த பாட்டோட ஒரு ஒவ்வொருத்தருக்கான ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த பாட்டு. இந்த பாட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் டச் பண்ணணும்னு நான் நம்புகிறேன், ராஜீவும் அதான் நம்புகிறாரு. நன்றி. நன்றி சார். அண்ட் நிறைய பாட்டுகள் எழுதணும். அண்ட் உங்களோட ஹேசனமைக்காகவும் ஆல் தி வெரி பெஸ்ட். கூடி சீக்கிரம் படத்தை ஏற்குங்க, பிகாஸ் ஐம் வெரி எக்ஸைட்டட் டு சி த ஃபிலிம். நன்றி ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்யூ சார்.